الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فعال لما يريد صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمنين وجنة الكافرين أو كما قال عليه الصلاة والسلام அனைத்து புகழும் அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே உரித்தாகுக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் மன்னலும் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அயராது பின்பற்றி வந்த நம்முடைய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், முத்தகீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய இன்னும் வர இருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் தன்னை பற்றி அல்லாஹு பேசுகிறான். தன்னுடைய அருட்கொடைகளை பற்றி அல்லாஹ் பேசுவான். தன்னுடைய செயல்பாடுகளை குறித்தும் அல்லாஹ் பேசுவான். நம்மை ஆச்சரியப்பட வைக்கும் அல்லாஹ்வுடைய செயல்பாடுகளும் அவனுடைய நடத்தையும். சில நேரங்களில் நாம் மனம் உடைந்து போகிவிடுவோம், அல்லாஹ் இப்படியெல்லாம் செய்கிறானா என்று. அல்லாஹ் தன்னை பற்றி குர்ஆனில் இப்படி பேசுவான், ஃபஆலுல் லிமா யுரீத், அவன் தான் நாடியதை செய்பவன், தான் நாடியதை எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய அதிகாரம் அவனுக்கு இருக்கிறது. இன்னொரு அத்தியாயத்தில் அல்லாஹ் இப்படி சொல்வார், லா யஸ்அலு அம்மா யஸ்அல், அவன் செய்வதை யாரும் கேட்க முடியாது. யாரும் அல்லாஹ் ஏன் இதை செய்து விட்டான் என்று உலகத்தில் யாரும் கேட்பதற்கு அதிகாரமற்றவர்கள் யாரும் அவனிடத்தில் போய் வினவ முடியாது. அல்லாஹ் செயல்பாடுகளை குறித்தும் அப்பாற்பட்டவன், நம் கேள்விகளை குறித்தும் அப்பாற்பட்டவன், நம்மால் அவனை சில நேரங்களில் புரிந்து கொள்ள முடியாது. நம் பல நேரங்களில் சொல்வதுண்டு, யாரெல்லாம் இப்படி பண்ணிவிட்டியே, இதை போல ஆக்கிவிட்டாயே, இது போன்று செய்து விட்டாயே என்றெல்லாம் குழம்புகிறோம் அல்லவா. இந்த குழம்புகளுக்கெல்லாம் அல்லாஹ் அப்பாற்பட்டவன். அப்ப அல்லாஹ் ஏன் இதையெல்லாம் செய்ய வேண்டும்? எவ்வளவு சோதனைகளை அவன் கொடுத்தாலும் அவன் ரெண்டு விஷயத்திற்கு சொந்தக்காரன். ஒன்று, கொடுப்பதில் அழகானதை கொடுப்பான், எதை செய்தாலும் அது அழகாக இருக்கும். இரண்டாவது, அவன் கொடுப்பதில் நீதமானன், மிக நீதமானவன் அவன் கொடுப்பதில். சோதனையில் கொடுத்தாலும் அதில் நீதம் இருக்கும், நமக்கு தண்டனையே கொடுத்தாலும் அதில் நீதம் இருக்கும். நம்முடைய பார்வைகள் தான் கொஞ்சம் கண்ணோட்டம் வேற. நாம் சொல்வதுண்டு, அல்லாஹ் நான் சரிவரதான் இருக்கிறேன் கொஞ்ச காலமாக, ஆனால் சில நேரங்களில் எனக்கு சோதனைகளை, தாங்க முடியாத சோதனைகளை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். நாம் தற்போது செய்த பாவத்திற்கு கொடுக்கவில்லை, என்றைக்காவது ஏதாவது செய்திருப்போம், அதனுடைய பரிகாரமாக அல்லாஹ் தற்போது சோதனைகளை கொடுப்பதுண்டு. அல்லாஹுவை விளங்க வேண்டும். பொதுவாக கல்விகள் ஏராளம் இருக்கிறது, அது உலக கல்வியாக இருக்கட்டும், மார்க்க கல்வியாக இருக்கட்டும், அடிப்படை குர்ஆனுடைய கல்வியாக இருக்கட்டும். ஆனால் அதற்கெல்லாம் உச்சகட்ட கல்வி ஒன்று இருக்கிறது. நான் சொல்வது குர்ஆனை விளங்குவதை விட உச்சகட்ட கல்வி. அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். அது வெறும் உஸ்தாதுமார்கள் மட்டும் போதித்தால் மட்டும் அது பிள்ளைகளுடைய கல்வியில் சரிவரப் போய் சேராது. பெற்றோர்களுடைய நாமும் அதற்கு முழுக்க கடமைப்பட்டிருக்கிறோம், நாமும் அதை கற்க வேண்டும் கட்டாயமாக. அவ்வளவு இல்மி மஅரிஃபத்துல்லாஹ், கல்விகளே முதன்மறையான கல்வி என்னவென்றால் அல்லாஹுவை அறிவது, அவனை தெரிந்து கொள்வது, அவன் எப்படிப்பட்டவன் என்பதை நாம் புரிந்து கொள்வது. அல்லாஹுவை புரிந்து கொள்ளாததின் காரணமாகத்தான் நமக்கு கொடுக்கப்பட்ட சோதனைகளுக்கு பின்னால் அவனை குழம்புகிறோம், ஏதாவது வார்த்தைகளை பேச நேருகிறது.
அவனை புரிந்து விட்டோம். மாரிஃபத்துல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இல்மை நாம் தெரிந்து விட்டோம் என்றால் இந்த சோதனைகளுக்கெல்லாம் நாம் அப்பாற்பட்டு அவனுடைய நெருக்கத்தை நம்மால் பெற முடியும். அல்லாஹ் மிகப்பெரும் தீர்ப்பாளன், மிக நீதமானவன். குர்ஆனில் சூரத்து தீனுடைய கடைசி அத்தியாயம் நமக்கெல்லாம் தெரிந்திருக்கும். அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாகிமீ. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நீதமானவனுக்கெல்லாம் அல்லாஹ் நீதமானவன் இல்லையா என்று ஒரு கேள்விக்குறியாக இந்த அத்தியாயம் முடியும். இந்த அத்தியாயத்தை தனியாக ஒருவர் ஓதினாலும் அல்லது தொழுகையிலே ஓதினாலும் இந்த அத்தியாயத்திற்கு பதில் சொல்லியாக வேண்டும். பொதுவாகவே தொழுகையிலே பேசினால் தொழுகை முறிந்துவிடும். அது எந்த தொழுகையாக இருந்தாலும் சரி, தொழுகையில் பேசினால் தொழுகை முறிந்துவிடும். ஆனால் சூரத்து தீனுடைய இந்த கடைசி அத்தியாயத்திற்கு அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச சொல்லி கொடுக்கிறார்கள். இங்கு பேசி ஆகுவது கட்டாயம். இமாம் தொழுக வைத்தாலும் அவரும் சொல்ல வேண்டும், பின்னால் நின்று தொழுபவர்களும் சொல்ல வேண்டும். அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாகிமீன் என்ற அத்தியாயத்திற்கு பின்னால் கொஞ்சம் சரியான, கொஞ்சம் கம்மியான சவுண்டுடன் அவர் பலா ஆம் என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ் என்ன கேட்கிறான், நான் நீதமானவனாக இல்லையா என்று கேட்கிறான். அங்கு சொல்கிறார்கள் குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள், நீங்க பலா என்று சொல்லி ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய நீதத்துவத்தை நீங்கள் அங்கு உண்மைப்படுத்த வேண்டும். அல்லாஹ் மிகப்பெரிய நீதமானன். நமக்கு அவன் எதை செய்தாலும் அதில் கண்டிப்பாக ஒரு நன்மை இருக்கும். ராபியா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய வலிவுல்லா சொல்வார்கள், அல்லாஹு தாலா என்னை நரகத்திலே போட்டாலும் சொல்பவர் யார் என்று நீங்கள் பார்த்தால், வாழ்க்கையில் முழுக்க அல்லாஹனுடைய தரிசனத்தில் கழித்தவர் ராபியா. அவர் சொல்கிறார், யா அல்லாஹ் என்னை நீ நரகத்திலே போட்டாலும் ஏன் போட்டு விட்டாய் என்று நான் கேட்க மாட்டேன், காரணம் உன்னுடைய தீர்ப்பில் நீதம் இருக்கும். ஒரு முஸ்லீம் அந்த மட்டர வடிவத்திற்குள் நின்றாக வேண்டும். அல்லாஹ் எதை எனக்கு எதை கொடுத்தாலும் அதை நன்மையாகத்தான் கொடுப்பான் என்ற ஒரு கட்டாயத்திற்குள் ஒரு முஸ்லீம் இருந்தாக வேண்டும். அவன்தான் ஒரு முஸ்லீமாக, இரு உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியும். மிகப்பெரிய அல்லாஹனுடைய இறைஞர் சார், ரெண்டு பேர் மீன் பிடிப்பதை, தூண்டில் போட்டு மீன் பிடிப்பதை பார்க்கிறார். அல்லாஹனுடைய மிகப்பெரிய வலி, இருவர் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறார்கள். ஒருவர் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி தூண்டில் போடுகிறார், யாரா நீ தான் எனக்கு ரிசுக்கு கொடுக்கிறாய், உனது பெயரை சொல்கிறேன், நீ இல்லை என்றால் நான் இல்லை, எல்லாம் எனக்கு நீ தான் கொடுக்கிறாய் என்று சொல்லி தூண்டில் போடுகிறார். இன்னொருவர் அல்லாஹுவை மறந்த நிலையில் எதுவும் சொல்லவில்லை, அவரும் தூண்டில் போடுகிறார். அல்லாஹுவை மறந்த நிலையில் தூண்டில் போட்டவருக்கு குவியல் குவியலாக மீன் கிடைக்கிறது. அல்லாஹ்னுடைய நினைவு வைத்து அல்லாஹ் நீ இல்லை என்றால் நான் இல்லை என்று சொல்லி அவனிடம் பறைசாட்டி விட்டு தூண்டில் போட்டாரே, அவருக்கு அவர் வைத்த புழுவு கூட மிஞ்சவில்லை. மீன் பிடிக்க கொடுத்த புழுவும் கூட அதையும் மீன் சாப்பிட்டு விட்டது, அந்த புழுவும் மிஞ்சவில்லை. இதை அந்த வலியுள்ள பார்த்து கொண்டிருக்கிறார், ஆச்சரியப்படுகிறார், என்ன ஒரு வினோதமாக இருக்கிறது, உன்னை நம்பியவனுக்கு ஒன்றுமில்லையா ரட்சகனே, உன்னை நம்பாதவனுக்கு எல்லாம் கொடுக்கிறாயே என்று கொஞ்சம் விநியோகமாக அவர் அல்லாவிடத்திலே கேள்வி தொடுக்கிறார். யாரெல்லாம் இதற்கு பதில் தெரிந்தாக வேண்டும், எனக்கு புரியவில்லை. நம்மிலே பலர்கள் இன்று அப்படித்தானே இருக்கிறோம். நம்முடைய அனைவருடைய கேள்வியும் ஒன்றாகத்தானே இருக்கிறது, நான் அல்லாஹ்வுக்கு சரிவர நடக்கிறேன், ஆனால் சில நேரங்களில் அல்லாஹ் நான் தாங்க முடியாத சோதனைகளை கொடுக்கிறார், கஷ்டத்தை கொடுக்கிறார், இன்னல்களை கொடுக்கிறார், ஆனால் நான் அல்லாஹ்வுக்கு சரியாகத்தான் இருக்கிறேன். அதுவே எனது பக்கத்து வீட்டுக்காரன் சரிவர பருவம் கூட தொடங்கவில்லை, ஆனால் அவனுக்கும் அல்லாஹ் எல்லாம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். சொல்வதுண்டு, நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய கேள்விகள் இப்படி ஆயிரம் இருக்கிறது. இதற்கு நாம் விடை தெரிந்தாக வேண்டும். வெறும் அல்லாஹுவை வினங்காமல் ஏதோ அல்லாஹ் கொடுக்கிறான், ஏதோ நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் எனது வாழ்க்கையை என்று போவதல்ல இஸ்லாமியன். அல்லாஹுவை முழுமையாக நீ விளங்கியாக வேண்டும். ஒரு முஸ்லீம் விளக்கத்திற்கு உட்பட்டவன் முஸ்லீம். யார் யார் மதத்தில் எப்படியோ நமக்கு தெரியாது, ஆனால் ஒரு இஸ்லாமியன் என்றால் அவன் படைத்தவனை பற்றி அறிந்திருப்பான். எனது ரப்பு எனக்கு எதை கொடுத்தாலும் தெளிவாக நல்லவையை மட்டும்தான் கொடுப்பான் என்று அவனுக்கு தெரிந்திருக்கும். பொதுவாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், எல்லோரும் நன்றாக பதிவு வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹு கொடுப்பதிலே மதம் பார்ப்பதில்லை, அல்லாஹு கொடுப்பதிலே இனம் பார்ப்பதில்லை, அல்லாஹு யாருக்கும் கொடுப்பதிலே மொழி பார்ப்பதில்லை. அவன் கொடுப்பதில் தாராளமானவன், எல்லோருக்கும் கொடுப்பான். கொஞ்சம் நினைத்து பாருங்கள்,
நம்பியவன் நான் ஒரு முஸ்லிம், எனக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் நான் இருந்தால், நாம் இருந்தால் அல்லாஹ் காபிர்களுக்கு யாருக்கும் கொடுத்திருக்க மாட்டேனே. அப்ப அவன் கொடுப்பதில் எப்படிப்பட்டவன் என்றால், வினோதமானவன், எல்லோருக்கும் கொடுப்பான். அவன் கொடுப்பதில் இவனுக்கு ஏன் அல்லாஹ் கொடுத்தா என்று யாரும் கேட்க முடியாது. அல்லாஹ்வுடைய கொடுப்பதனுடைய விசாலம் எல்லாத்திலும் இருக்கும், எல்லோருக்கும் கொடுப்பான். அவனை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவ்வளவு ஏன் சொல்ல வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களிடம் வந்து யாசிப்பவர், யாசிப்பவர் யாராக இருந்தாலும் அவருக்கு நீங்கள் கொடுங்கள். இந்த ஹதீஸினுடைய விரிவுரை எழுதக்கூடிய முஹத்தீஸின்கள் சொல்வார்கள், வந்து யாசிப்பவர் யார், யாராக இருந்தாலும் கொடுக்க சொன்னார்கள் நாயகம், வந்து யாசிப்பவர் யார், அவர் மாற்று மதத்தவரா, அவருக்கும் நீ கொடுக்க வேண்டும். அவரது உனது கலாச்சாரம் இல்லாதவரா, அவருக்கும் நீ கொடுக்க வேண்டும். அவன் கெட்டவனா, அவனுக்கும் நீ கொடுக்க வேண்டும். இன்னும் தெளிவாக சொல்வேன், கொடு கேட்பவன் பணக்காரனா, நாயகம் சொல்கிறார்கள், அவனுக்கும் நீ கொடு. காரணம், கேட்பவன் யாசிப்பவனாக ஆகிவிட்டார். இன்னொரு பக்கம் இஸ்லாம் நீ கேட்பதை தடையும் செய்கிறது, அது இரண்டாவது விஷயம். ஆனால் யாசிப்பவனுக்கு நீ கொடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொதுப்படையாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப கொடுக்கக்கூடிய இரட்சகன் எப்படி கொடுப்பான்? எனவே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், கொடுப்பதில் அல்லாஹ் பாரபட்சம் காட்டுவதில்லை. இப்ப அந்த வலியுள்ளா கேட்கிறார், யா அல்லாஹ், இருந்தாலும் உனது பெயர் சொன்னவன், உன்னையே நம்பி இருப்பவன், இந்த இவனுடைய நிலை இப்படி ஆகிவிட்டதே. அப்போ வலி உள்ளாவுக்கு அல்லாஹ் காட்டி கொடுத்தால், அந்த ஒன்றும் கிடைக்காத அந்த மனிதனுடைய தலைக்கு மேல் கொஞ்சம் பாருங்கள், பார்த்தார்கள், சுபனமும் சுபனத்தினுடைய சுகங்களும் அங்கு காத்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் மறந்தவனை பாருங்கள், பார்த்தார்கள், நரகமும் நரகத்தினுடைய வேதனைகளும் அவருக்கு காத்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுவை விளங்கி கொண்டார் வலியுல்லா. இன்னும் அல்லாஹு பேசுகிறார், நான் எதுவும் கொடுக்கவில்லை கொடுக்கவில்லை என்று சொல்கிறீர்களே, நான் கொடுக்காத எனது அடியானுடைய நிலையை கொஞ்சம் நீ பாருங்கள் என்று, அவனுக்கு எதுவுமே அல்லாஹ் கொடுக்கவில்லை என்றாலும் அவன் அந்த விட்ட தூணிலை மூடி பையக்குள் வைத்து சொன்ன வார்த்தை, இந்த வார்த்தை வலியுள்ளாஹுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய படிப்பனையாக ஆனது. அவர் சொன்னாராம், யா அல்லாஹ், எனக்கு எதுவும் கொடுக்கவில்லை, ஆனால் நீ எதை செய்தாலும் அழகாகத்தான் செய்வாய். வெறுங்கையாக இருந்தாலும் வார்த்தையை பார்க்க வேண்டும். சோதனைகள் வரதான் செய்யும், கஷ்டங்கள் வரதான் செய்யும். உலகத்தில் கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை யாரும் வாழ முடியாது. அதுவும் ஒரு இஸ்லாமியனை பொறுத்தவரையும் அடுத்தடுத்து சோதனைகளிலும் அவருக்குள் வரும். நம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் அதிகமாக சோதனை நமக்கு கொடுப்பதினால் அல்லாஹனுடைய நெருக்கத்தை விட்டும் நாம் கொஞ்சம் நகர்ந்து போய்விட்டோம் என்று அல்ல. அல்லாஹ் அடுத்தடுத்து சோதனைகளை கொடுப்பது காரணம், அல்லாஹ் நம்மை நேசிக்கிறார். எதுவரை நேசிப்பான் தெரியுமா? அவன் எதுவரை நேசிப்பான் என்றால், நாம் சோதனையை பொறுமையாக எதிர்கொண்டு அந்த சோதனையின் மூலம் படைத்தவனை அடைவதற்கு முற்பட்டோம் என்றால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு இருக்கிறது. குழம்பி விடக்கூடாது. ஒரு குரானா புரட்டி இருக்கிறது, ஒரு வறுமை நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுகிறது. போகட்டும், படைத்தவன் உடன் இருக்கிறார். என்னை படைத்தவனுக்கு தெரியும் எனக்கு எப்படி ரிசுக்கு கொடுக்க வேண்டும் என்று. யாருக்கு யாருக்கோ கொடுக்கக்கூடிய இறைவன், நான் இரட்சகரை நம்பியிருக்கிறேன், எனக்கு கொடுக்காமலா போய்விடுவான். கொஞ்சம் சோதனைக்குள்ளாக்கப்படுகிறோம், அவ்வளவுதான். சோதனை ஒரு கட்டத்தில் நம்மை விட்டு விலகிவிடும். உலகத்தில் எவ்வளவு நபிமார்கள் வந்தார்கள், எந்த நபிமார்களும் சோதிக்கப்படாமல் இருந்ததில்லை. ஆனால் அந்த சோதனைக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு கட்டத்தில் அந்த நபிமார்களிடமிருந்து வாங்கியதை அனைத்தையும் அல்லாஹ் திரும்ப கொடுத்தான், திரும்ப கொடுத்தான். காரணம், அந்த சோதனைகளில் அவர்கள் சாதனையாளர்களாக ஆனார்கள். அந்த சோதனைகளை அந்த நபிமார்கள் வெற்றி கொண்டார்கள், திரும்ப கொடுத்தார். எனவேதான் இந்த உலகத்தை பொறுத்தவரையும் அல்லாஹ் ரஹ்மான். ரஹ்மானுடைய பொருள் என்னவென்று சொன்னால், உலகத்தில் நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் கொடுப்பான். ரஹ்மானுடைய அர்த்தம், உலகத்தில் நல்லவர்களுக்கும் கொடுப்பான், கெட்டவர்களுக்கும் கொடுப்பான். ரஹீமுடைய அர்த்தம், நாளை மறுமையில் அவன் அந்த தன்மைக்குள் உள்ளாக்கப்படுவான், நல்லவர்களுக்கு மட்டும் தான் கொடுப்பான், கெட்டவர்களை தனியாக ஆக்கி விடுவான். அங்கு அல்லாஹ் ரஹீமாக இருப்பான், இந்த உலகத்தில் ரஹ்மானாக இருப்பான். பெருமானார் ஒரு ஹதீஸ் அழகாக சொல்வார்களே, நாம் இவ்வளவு சோதனைக்குள்ளாக்கப்படுகிறோம், அந்த சோதனையுடைய முழுக்க முகவரியை பெருமானார் ஒருவரையும் சொல்லி தருவார்கள். அத்துன்யா சிஜ்னுல் முஃமினீன் வ ஜன்னத்துல் காஃபிரீன். உலகத்தை பொறுத்தவரையும் இந்த துன்யா முஃமீன்களுக்கு ஒரு சிறைச்சாலை,
சிறைச்சாலையில் ஒரு முனிதன் இதைதான் செய்ய வேண்டும் என்று ஒரு கட்டுப்பாடு கொடுக்கப்படுகிறது. இந்த உலகத்தில் இஸ்லாம் என்ற கட்டுப்பாட்டில் ஒரு இஸ்லாமியன் இருப்பான், ஜன்னத்துல் காஃபிரே. ஆனால் காஃபிர்களுக்கு இந்த உலகம் என்பது சுவனம். அவன் நாடு எதை செய்வான், அவனுக்கு யாரும் கேட்க முடியாது. அவன் எதை விரும்பினாலும் அதை அவன் செய்வான். காரணம், இந்த உலகத்தில் அவன் சுவனமாக நினைத்து அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எனவே சோதனைகளை உள்தாக்கப்படக்கூடிய நாம் குழம்பி விடக்கூடாது. அல்லாஹுவின் பக்கம் ஒதுங்க வேண்டும். அவனுடைய மகத்துவத்தை புரிந்தாக வேண்டும். அவன் எப்படி சோதிக்கிறான், அந்த சோதனையை நான் எப்படி பொறுத்து கொள்ள வேண்டும், அவனை எப்படி அடைய வேண்டும் என்பதில் நாம் உள்ளாக்கப்பட வேண்டும். எல்லா நேரங்களில் அவனை இணைக்க வேண்டும். பொதுவாக சோதனைக்குள்ளாக்கப்படுவது மட்டும் நம்மிலே பலர்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதுண்டு. மிகப்பெரிய சோதனைகள் வரும் பொழுது அல்லாஹ்வின் பக்கம் வருவோம். பெரியவர்களாக இருக்கட்டும், சிறியவர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும். ஒரு டென்த் எக்ஸாம் வந்துச்சுன்னு சொன்னால் பஜருடைய துறையில் மாணவர்களாக பார்க்க முடியும். மாணவர்களாக நிற்பார்கள், அழகாக இருக்கும். முசாபா செய்துவிட்டு அதற்கு துவா செய்யுங்க, எக்ஸாம் எழுத போகிறேன். எக்ஸாம் முடிந்த ஒரு அடுத்த நாட்கள் அந்த மாணவர்களை அந்த சப்பில் அந்த இடத்தில் பார்க்க முடியாது. அடுத்து ஒரு கொஞ்ச காலம் கழித்து ரிசல்ட் வரும், வந்து நிற்பார்கள் பஜரில், வந்து முசாவா செய்வாங்க, அதில் துவாசிங்க, எக்ஸாம் ரிசல்ட் வரப்போகிறது. இதுவும் ஒரு கட்டத்திலே ஒரு அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு ஈமான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த ஈமான் பலகீனப்பட்டு விடக்கூடாது. நம்மிலே பலர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்படும் பொழுது, டாக்டர்கள் மருத்துவர்கள் கைவிரித்த பொழுது, படைத்த ரப்பே உண்மை மட்டும் நான் நம்பியிருக்கிறேன் என்று வருகிறோம் அல்லவா. இது மட்டுமல்ல ஈமான், அதற்கு முன்னாலும் படைத்தவனை நம்பியாக வேண்டும். அந்த மாணவர்கள் சொல்லும் பொழுது அழகாக இருக்கும், அந்த நேரத்தில் தொழுது விட்டு எக்ஸாமுடைய ரிசல்ட் அதில் துவா செய்யுங்கிறது என்று சொல்லி முசாபாக செய்து விட்டு போவார்கள். இன்று அதுவுக்கும் கொஞ்சம் தடை தானே, முசாபகா செய்வதும் கூட தடையாக்கப்பட்டு விட்டதே இந்த கொரோனாவினால். எவ்வளவு பெரிய சங்கடத்திற்குள்ள விஷயம். நான் ஒன்றை தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய நோய் இதற்கு மேல் இந்த உலகத்திற்கு வந்தாலும் ஒரு சுண்ணத்தினால், ஒரு சுண்ணத்து அந்த நோயை கொண்டு வர முடியாது. இதுதான் உண்மை, இதுதான் சரியல். நாம் ஒரு சுண்ணத்தை செய்கிறோம், அந்த சுண்ணத்தினால் எனக்கு ஒரு நோய் வருகிறது என்றால் ஒரு இஸ்லாமியன் கண்டிப்பாக அவன் ஈமானில் குறை வைத்து விட்டார், ஈமானில் கொஞ்சம் தடுமாற்றம் உடையவன் என்றுதான் பெயர். ஒரு சுண்ணத்தை செய்வதனால் எந்த நோயும் வராது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை என்று எனக்கு தெளிவாக தெரிந்த பொழுதும் அந்த சுண்ணத்தை செய்வதை விட்டும் நான் தவிர்ந்திருப்பது கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? எனது ஈமானில் நான் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கிறேன் என்றுதானே பொருள். விளங்கிக் கொள்ளலாம், கண்டிப்பாக சுண்ணத்தை செய்வதனால் எந்த முஸ்லீமுக்கும் எந்த பாதிப்பையும் எந்த கட்டத்திலும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். நம்முடைய தொடர்பு முழுக்க அல்லாஹ்வை முன்னோக்கி இருக்க வேண்டும். அவருடைய சோதனைகளை எப்படி எதிர்கொள்வது என்று ஷரியத்தினுடைய முறையில் நாம் அதை அலசி ஆராய கடமைப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு பேசுறீங்க சோதனைகள் சோதனைகள் என்று, ஆனால் அது வரும்பொழுது தான் தெரிகிறது அதனுடைய வலியும் வேதனையும், அதை எப்படி எதிர்கொள்வது. கொரோனாவினால் திடீர்னு வீட்டில் ஒருத்தர் மவுத்து, அந்த கட்டத்தில் அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு தான் தெரியும் அல்லாஹ் எவ்வளவு என்னை போட்டு படுத்து எடுக்கிறான் என்று. வீட்டிலே உள்ளவர்களுக்கு தெரியும், வெளியில் இருப்பவர்களுக்கு யாரும் தெரியாது, அவ்வளவாக அவர்களுக்கு தெரியாது. உள்ளே இருப்பவர்கள் அவ்வளவு சங்கடப்படுவார்கள், கஷ்டப்படுவார்கள், ஒரு நிக்கா வைத்திருப்பார்கள், ஒரு நல்ல விஷயம் வைத்திருப்பார்கள். எதற்கும் எதிரிலையிலும் ஒரு ஜனாதாவிலும் கூட வீட்டில் உள்ளவர்கள் வெளியே வரக்கூடாத நிலையில் அளவுக்கு உள்ளே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய சோதனைகள் தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. உண்மையிலே சோதனைகளை எப்படி எதிர்கொள்வது, இது போன்ற சோதனைகளை எல்லாம் அல்லாஹ் கொடுக்கும் பொழுது நாம் விளக்க வேண்டும் அதை எப்படி எதிர்கொள்வது. முதல் விஷயம், சோதனை கொடுப்பவன் யார் என்று பாருங்கள். சோதனை கொடுத்த ரப்புல் ஆலமீன் 1000 தாய்களை விடையும் கிருபையாளன், உண்மையா இல்லையா? படைத்தவன் எவ்வளவு கிருபையாளன். ஒரு தாய் எந்த கட்டத்திலும் எனக்கு தீய விஷயத்தை நினைக்கவே மாட்டாள், படைத்தவன் நினைத்து விடுவானா? படைத்தவன் அப்படி எனக்கு நினைத்து விடுவானா? ரெண்டாவது விஷயம், சோதனைகளை அல்லாஹ் கொடுத்தாலும் அதிலே ஒரு சுகம் இருக்கும். நீங்கள் படைத்தவன் கொடுக்கிறான் என்று நினைத்தால் அந்த சோதனைகளில் உங்களால் சுகத்தை காண முடியும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். ஒருவர் பின்னாடி இருந்து வேகமாக நம்மை அடித்து விட்டார், வேகமாக அடித்து விட்டால் நமக்கு கோபம் வருகிறது, முகமெல்லாம் கடுக்கிறது,
நம் உள்ளத்தில் ஓடுகிறது அடிப்பவன் யார் என்று பார்க்க வேண்டும் என்று சட்டென்று திரும்புகிறோம். யார் அடித்தா என்று பார்ப்பதற்காக சட்டென்று திரும்புகிறோம். திரும்பி பார்த்தால் அடித்தவன் உற்ற தோழன், அடித்தவன் உற்ற தோழன். அவ்வளவு நேரம் கோபமாக இருந்த ஒரு நம்முடைய முகம் கொஞ்சம் மலர்ந்து விடுகிறது. அடிக்கும் பொழுது வலித்தது உண்மைதான் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் அடித்தவன் உற்ற தோழன் என்று சொல்லும் பொழுதே அடித்த வலியும் தெரியவில்லை. ஒரு நண்பனுக்கே இந்த நிலை என்றால், கொடுத்த சோதனைகளை படைத்தவன் கொடுத்தான் என்று நாம் நினைத்தால் அதை நாம் நல்ல முறையில் பொறுமையாக எதிர்கொண்டு அல்லாஹ்வை அடைவதற்கு முற்பட்டால் கண்டிப்பாக ரப்புல் ஆலமீன் அந்த சோதனையை ஒன்றும் இல்லாமல் ஆக்குவான். மூன்றாவது விஷயம், நமக்கு கொடுக்கப்பட்ட சோதனைகளை எதிர்கொள்வதற்கு இந்த விஷயத்தில் அனைவரும் கொஞ்சம் தளர்வாகத்தான் இருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். காரணம், நமக்கு சோதனைகள் கொடுக்கப்படும் பொழுது எந்த விஷயமாக இருந்தாலும் நம்மை விட அதிகமாக பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்படக்கூடிய சோதனை ஒன்றுமில்லாமல் போகிவிடுகிறது. நாம் இங்குதான் தவறு செய்கிறோம். அல்லாஹ் ஒரு சொந்த வீட்டை கொடுத்திருக்கிறான், என்னை அல்லாஹ் வாடகை வீட்டில் வைக்கவில்லையே என்று அவனுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் ஒரு வாடகை வீட்டை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் என்னை தெருவில் நிப்பாட்டவில்லையே என்று நன்றி செலுத்த வேண்டும். நாம் கொஞ்சம் அப்படியே மேலே பார்க்கிறோம், வாடகை வீட்டில் இருப்பவர் சொந்த வீட்டை பார்க்கிறோம், சொந்த வீட்டில் இருப்பவர் இன்னும் ஒரு ரெண்டு வீடு இல்லையே என்று தான் கண்ணோட்டம் போகிறது. இந்த கண்ணோட்டத்தில் அல்லாஹ்வுடைய சோதனைகளை நம்மால் எதிர்கொள்ளவே முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரிலே வந்த கனிமத்தை பங்கு வைத்து கொடுக்கிறார்கள் சஹாபாக்களுக்கு. போரில் வந்த கனிமத்து பொருட்கள் பங்கு வச்சு பிரித்து பிரித்து நாயகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று ஒருவர் வந்தார், வந்து கேட்டார், நாயகமே நீங்கள் பங்கு வைக்கக்கூடிய முறை சரியில்லை, பங்கிட்டு கொடுக்கக்கூடிய முறை சரியவில்லை. யாரை பார்த்து? பெருமானாரை பார்த்து சொன்ன வார்த்தை சஹாபாக்களுடைய ரத்தத்தை எல்லாம் சுட்டி விட்டதை போல இருக்கிறது. கொதித்து எழுகிறார்கள் சஹாபாக்கள், நாயகத்தை பார்த்தா பங்கு வைக்க முடிய முறையில் சரியில்லை என்று சொல்கிறாய். பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்த பெயர் அவர் காத்தீன், அவர் காத்தீன் மிக சரியாக பங்கு வைப்பவர். அந்த பெருமானாரை பார்த்தா பங்கில் தவறு செய்கிறாய் என்று சொல்கிறார் சஹாபாக்கள் எல்லாம். நாயகம் கொஞ்சம் கண்ணத்தை கட்டும், அவருடைய உடலிலிருந்து தலையெடுக்கலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாயகம் ஒன்றுமே பேசவில்லை. பெருமானாருடைய பங்கு வைப்பதில் தவறு இருக்கக்கூடிய என்று சொல்லக்கூடிய அந்த நபரை பெருமானார் கண்டுகொள்ளவே இல்லை. அவரை சாடை மாடையாக பெருமானார் எதுவும் சொல்லவில்லை. ஒரே ஒரு வார்த்தை பங்கிட்டு கொண்டிருக்கும் பொழுதே நாயகம் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு மூசா லகது ஊதிய பில்லாயி அக்ஸரஹாதா, ரஹிமல்லாஹு மூசா லகது ஊதிய பில்லாயி அக்ஸரஹாதா. அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ரஹ்மத்து செய்யட்டும், அவரை இதைவிட பல பேர்கள் பல மாதிரி ஏசி பேசியிருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் அவர் பொறுமையாகத்தான் இருந்திருக்கிறார். ஒரு நபிமாரனுடைய குணம் பாருங்கள். பெருமானார் என்ன வார்த்தையை சொன்னார்கள்? எதுவும் பேசவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இதைவிட அதிகமாக திட்டினார்கள், அவரே பொறுமையாக இருந்தார். என்ன என்ன பெரிதாக நீ திட்டு விட்டாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. பொதுவாக நபிமார்களை அந்தந்த கட்டத்தில் வந்த உம்மத்தினர்கள் படாத பாடுபடுத்துவார்கள், கொலை செய்ய முற்படுவார்கள், குடும்பத்தினர்களுக்கு சோதனைகள் கஷ்டங்களை கொடுப்பார்கள், எங்கு போனாலும் அடிப்பார்கள். இதுவெல்லாம் நபிமார்கள் பட்ட கஷ்டங்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட துன்பங்கள். ஆனால் இதை அனைத்தையும் நபிமார்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டாலோ குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்டாலோ சகித்துக் கொள்வார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று சகித்துக் கொள்வார்கள். ஆனால் ஒரு விஷயத்தை எந்த நபிமார்களும் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அவர்களுக்கு அந்த விஷயத்தை தாங்கக்கூடிய சக்தியை இழந்து போனார்கள். ஆனால் அந்த விஷயம் எல்லா சமூகத்திற்கும் எல்லா நபிமார்களுக்கும் கொடுத்தார்கள் சமூகத்தினர்கள். என்னவென்று சொன்னால், வந்த நபியை முதலில் நம்பவே மாட்டேன் என்று சொல்வார்கள். ஒரு நபி நான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தூதராக வந்திருக்கிறேன் என்றால் எடுத்த உடனே நாங்கள் உன்னை நம்ப மாட்டோம், நீ அல்லாஹ்வுடைய தூதரே இல்லை என்று சொல்வார்கள். இந்த வார்த்தையை எந்த நபியும் தாங்கிக் கொள்ள விட முடியலை. அல்லாஹ்விடத்தில் எல்லா நபிமார்களும் இந்த ஒற்றை வார்த்தை காண்டி அழுதார்கள். குடும்பத்தை பற்றி அளவில்லை, தனக்கு இன்னல்கள் வரும்பொழுது அளவில்லை, அல்லாஹ் நீ எனது நபியே, நீ எனது தூதரே இல்லை என்று சொல்கிறார். என்னால் தாங்க முடியவில்லை, என்னால் ஜீரணிக்க முடியவில்லை, நான் என்ன செய்வது? படைத்தவனிடம் கையேந்துகிறார்கள். அப்போ அல்லாஹ் ஆறுதல் சொன்னான், அல்லாஹ் குர்ஆனில் அழகாக பேசுவான். அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆறுதல், நபியே நீங்கள் இதை பெரிதாக கருதாதீர்கள், வலகது குத்ரிபத்து ருசுலும் மின் கபலி. ஒரு அறவரை வசனத்தில் அல்லாஹ் முடித்து விடுகிறான், வலகது குத்ரிபத்து ருசுலும் மின் கபலி, உங்களுக்கு முன்னால் உள்ள நபிமார்களும் பொய்விக்கப்பட்டார்கள். இப்போ கொஞ்சம் ஆறுதல், அந்த நபிக்கு கொஞ்சம் ஆறுதல்.
நம்ம மட்டும் பாதிக்கப்படல, நமக்கு முன்னாலே இப்படிதான் எல்லா நபிமார்களையும் பொய்யாக்கினார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் என்று ஒரு கொஞ்சம் ஆறுதல். நான் அதை சொல்கிறேன், நமக்கு கொடுக்கப்பட்ட சோதனையாக இருக்கட்டும் கஷ்டங்களாக இருக்கட்டும், அதை நாம் எதிர்கொள்ளும் பொழுது நம்மை விட அதிகமாக பாதித்தவர்களை நாம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நமது வாழ்க்கையில் அந்த சோதனைகளை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போய்விடுகிறது. இன்று வரை அல்லாஹ்வை நபிமார்களை நாம் எப்படி பார்க்கிறோம்? நம்முடைய கான்செப்டில் இருப்பதெல்லாம் என்னன்னு சொன்னால், நபிமார்கள்னா யார்? அவங்க அல்லாட்டை இறைஞ்சினார்கள் என்றால் கையேந்து துவா செஞ்சாங்கன்னா அல்லாஹ் உடனே கொடுத்துருவோம். இப்படிதான் நம்ம நினைச்சிருக்கோம், நபிமார்கள் அல்லாஹ்வுடைய பெரிய இறைநேசர்கள், அவர்கள் கேட்டு அல்லாஹ் ஏதாச்சும் மறுப்பானா உடனே கொடுத்துருவோம் இப்படிதான் நினைக்கிறோம். அல்ல, நபிமார்கள் கேட்கப்பட்டு எத்தனையோ ஆண்டு காலம் அந்த துவாக்கள் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை ஆண்டு காலம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைக்காக தவம் கிடந்தார்கள். சர்வசாதாரணமாக அல்லாஹ்விடம் ஒரு துவாவை கேட்டு குழந்தை வாங்கிவிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோமா? அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடை அது, குழந்தை பாக்கியம். அது ஒரு நபி கேட்டு அல்லாஹ் அவ்வளவு தாமதித்தான் என்றால், நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நபிமார்கள் கேட்டெல்லாம் உடனே உடனே கொடுத்து விட்டான். அல்ல, உலகத்தில் விரல் காட்டப்பட்டு சோதிக்கப்படாத நபிமார்கள் என்று ஒரு நபியும் சொல்ல முடியாது. அந்த அனைத்து சோதனைகளும் எப்படிப்பட்டது தெரியுமா? தங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு சோதனை. குடும்பத்தில் சோதனை, பொருளாதாரத்தில் சோதனை, போகும் இடத்தில் சோதனை. நபிமார்கள் சுற்றிய வரலாறை நாம் எடுத்து பார்த்தால் சோதனைக்கு உள்ளாக்கப்படாத நபிமார்கள் இல்லை என்றே சொல்லலாம். அவ்வளவு நபிமார்களும் சோதிக்கப்பட்டார்கள். சோதனையை வென்றெடுத்த சாதனையாளர்களாக இஸ்லாமியர்களாக வேண்டும். இன்று ஒரு சில இஸ்லாமியர்களுடைய ஆசை என்ன தெரியுமா? சின்ன சிறக்காடில் என்னுடைய பெயர் வர வேண்டும், சின்ன சிறக்காடில் என்னுடைய பெயர் வர வேண்டும். நான் அதை பெரிதாக சொல்லவில்லை, ஆனால் அதை விட சிறந்த விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் எனது பெயர் போய் சேர வேண்டும். அல்லாஹ்விடத்திலே மலக்குமார்களாகும் மூலம் எனது பெயர் உச்சரிக்கப்பட வேண்டும். எப்பொழுது மலக்குமார்கள் மூலம் எனது பெயர் அல்லாஹ்விடத்திலே உச்சரிக்கப்படும் என்றால், சோதனைகள் கொடுக்கப்பட்டு அந்த சோதனைகளை நாம் பொறிந்து கொண்டு அல்லாஹ்வை அடைய நினைக்கும் பொழுதுதான் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய பெயர் முதன்முறையாக உச்சரிக்கப்படுகிறது. அல்லாஹ் இந்த அடியானுக்கு இவ்வளவு சோதனை கொடுத்த எல்லாத்தையும் முடித்து கொண்டான், உனது பொருத்தத்தை அவன் கேட்கிறான், உனது பொருத்தத்தை அவன் கேட்கிறான். குர்ஆன்ல எல்லா நபிமார்களையும் நீங்கள் எடுத்து பாருங்கள், அல்லாஹ் அதிகமாக சொல்லக்கூடிய வார்த்தை இதுபு தலா இப்ராஹிம ரப்பா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சோதித்தான், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சோதித்தான், நாயகம் சொல்ல உலகத்தில் சோதிக்கப்படாத நபிமார்கள் கிடையாது. அந்த சோதனைகள் எல்லாம் வென்று நபிமார்கள் சாதனையாளர்களாக ஆனார்கள். குர்ஆனுக்குள் இடம்பெறுகிறார்கள். நீங்கள் நினைத்து பார்க்கலாம், நாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்து, பெருமானாருடைய ஷரியத் தான் நமக்கு ஷரியத்து. நாயகத்தினுடைய ஷரியத்தை விட்டு வேற எந்த நபிமானுடைய ஷரியத்தையும் நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதுவெல்லாம் காலாவிதி ஆகிவிட்டது. குர்ஆன் மட்டும்தான் நிரந்தரம். நாளை மறும் உலகம் அடையும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்திற்கு வந்தாலும் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஜீலை அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள், குர்ஆனின் படிதான் நடப்பார்கள். அனைவருக்கும் தெரியும். ஆனால் இவ்வளவு இருந்தும் கூட ஒரு ஹஜ்ஜை போய் நீங்கள் பாருங்கள், ஹஜ்ஜினுடைய பின்னணியில் பெருமானாரான் இருக்கிறார்கள். ஹஜ்ஜினுடைய பின்னணியில் அனைத்திற்கும் காரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒரு ஹஜ்ஜி பிறநாளில் குர்வானி, குர்வானுடைய பின்னணியில் இருப்பவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் இந்த பட்ட ஒரு பெயரை கொடுப்பதற்கு ஒரே ஒரு காரணம், அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லிவிட்டார், நாம் கொடுக்கப்பட்ட சோதனைகள் அனைத்திலும் இப்ராஹிம் வெற்றி பெற்று விட்டார், குர்ஆனுக்குள்ளே இடம் பிடித்து விட்டார். நபிமார்களுடைய வாழ்க்கை, அவர்கள் சோதனைகளை அப்படி எதிர்கொண்டார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சோதனைகளை மாலையாக அணிவித்த கொண்ட நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லலாம். எல்லா செல்வத்தையும் கொடுத்தான், நிலப்பரப்பை கொடுத்திருந்தான், ஆட்டு மந்தைகளை கொடுத்திருந்தான், பொருளாதாரம் எல்லாவற்றையும் அல்லாஹ் கொடுத்தான், குழந்தைகளை கொடுத்திருந்தான், விசாலமாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்திருந்தான். கொடுத்த ரப்புல் ஆலமீன் ஒன்றொன்றாக அடுத்தடுத்து பிடிக்கினான். முதலில் பொருளாதாரத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டான், அடுத்து ஒவ்வொரு குழந்தைகளாக மௌத்தாகிறது, ஒவ்வொரு குழந்தைகளாக மௌத்தாகிறது. ஆமாம் இருந்தால் என்ன செய்திருப்போம்? நம்முடைய கண்ணோட்டத்தில் அல்லாஹ்வை எந்த இடத்தில் வைத்து பார்த்திருப்போம்? போகட்டும், குழந்தைகள் போய்விட்டது, செல்வம் போய்விட்டது, சரி அய்யூப் அலைஹிஸ்ஸலாமையாச்சு அல்லாஹ் கடைசி வரை நன்றாக வைத்தாரா? 18 காலமாக குஷ்ட நோயிலே போடுகிறான். என்ன கொரோனாவை பற்றி பெரிதாக பேசுகிறோம், 18 காலமாக குஷ்ட நோய்கள், ஊர் மக்கள் எல்லாம் சொல்கிறார்கள் இதற்கு மேல் அய்யூப் இந்த ஊரில் வேண்டாம், வெளியேற்றுங்கள் அய்யூபை ஊரை விட்டு. பொருளாதாரம் இல்லை,
அவர்கள் மனைவி வீட்டு வேலை செய்கிறார்கள். வீட்டு வேலை செய்ய வந்த மனைவியை துரத்தப்படுகிறது. வேற வழி இல்லாமல் கூந்தலை வைத்து காசு வாங்கி வந்து கொடுக்கிறார்கள். உலகத்தில் இவ்வளவு ஒரு நபிமார்கள் எதிர்கொண்ட சோதனைகள் பார்க்க வேண்டும். குஷ்டரோதம் என்றால் நாம் அழகாக சொல்லி முடிப்பதல்ல, குழுக்கள் அறித்து நாவு வரையும் வந்துவிட்டது. நாவை எட்டிய பொழுது ஐயும் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட வார்த்தை எல்லா நபிமார்களும் சொல்லிக் கொடுப்பார்கள் அவருடைய உம்மத்திற்கு. ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா அல்லாஹ், உன்னை துதி செய்வதற்காக நாவையும் உன்னை நினைப்பதற்காக கல்வையும் மட்டும் விட்டுவிடு யா அல்லாஹ். அந்த நபி அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்க தெரியாமலா இருக்கிறது? 15 ஆண்டு காலம் குஷ்ட நோயிலே போகிறது. மனைவி எவ்வளவோ சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் கேளுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த மனைவிக்கு ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு 40 வயசுல நமக்கு சுகர் வந்துருச்சுனா எனக்கு அல்லாஹ் சுகரை கொடுத்துட்டா, எனக்கு இத்தனை நோயை வைத்திருக்கிறான் என்று சொல்கிறோமே, அந்த 40 வயது வரையும் அல்லாஹ் எந்த நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக வைத்திருந்தான் என்று நினைத்திருக்கிறோமா? ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்தார்கள், மனைவிக்கு சொன்னார்கள், இத்தனை காலம் என்னை ரப்புல் ஆலமீன் ஆரோக்கியமாக வைத்தான், நீ ஏதாவது சொன்னியா? இத்தனை ஆண்டு காலம் நான் ஆரோக்கியமாக இருந்தேன், அப்பொழுதெல்லாம் நீ பார்த்து கொண்டதாக இருந்தேன். ஒரு 15 ஆண்டு காலம், 18 வருடத்துக்கு பிறகுதான் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். இவ்வளவு அழகான வார்த்தை அதுவும் இடம்பெறுகிறது. மஸ்ஸனிய துர்ர யா அன்த அர்ஹமுர் ராஹிமீன், யா அல்லாஹ், என்னை நோய் தொற்றி விட்டது, எனக்கு ஷிஃபாவை குடியில்ல, நோய் தொற்றி விட்டது, ஷிஃபாவை குடியில்ல, எனக்கு நோய் தொற்றி விட்டது, நீ மிகப்பெரிய கிருபையாக அல்லாஹ்விடத்தில் எப்படி துவா கேட்க வேண்டும் என்று ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லித் தருகிறார்கள். எனக்கு நோய் வந்துவிட்டது, நீ மிகப்பெரிய கிருபையால் நீ பார்த்துக்கொள். என்ன அர்த்தம் தெரியுமா? நீ நினைத்தால் ஷிஃபாவை கொடு, உன்னிடத்தில் நீ ஷிஃபா இல்லை என்று சொன்னால் மௌத்தையும் கொடு. ஐயூப் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளம் விசாலம். அல்லாஹ்விடத்தில் எனையுமே நாம் ஒரு ஆணையாக கட்டளையாக சொல்ல முடியாது. அல்லாஹ்விடத்திலே ஒரு ரிக்வஸ்டாக அல்லாஹ்விடத்திலே துவா கேட்க முடியுமே தவிர அல்லாஹ்விடத்திலே எனக்கு மிக கர்வமாக கேட்பது என்பது முடியாது. ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அப்படியிருந்து அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய நெருக்கத்தை பெற்றார்கள். எனவே குர்ஆனுக்குள்ளும் சரி, நபிமார்களும் சரி, அனைவரும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு அதற்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகளும் கஷ்டங்களும், அது குர்ஆனாவிலாக இருந்தாலும் சரி, வறுமையின் மூலமாக இருந்தாலும் சரி, பொறுத்திருப்போம், அல்லாஹுவை அடைய முற்படுவோம். பொறுத்திருந்து அல்லாஹுனுடைய அடைவதை நாம் முற்பட்டு போனோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த போன்ற சோதனைகளுக்கெல்லாம் ஒரு கட்டத்தில் அல்லாஹு மிகப்பெரிய சுகத்தை நமக்கு கொடுப்பான். அந்த வாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாசர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.